எனக்கு தெரியாம பொம்பளை புள்ள எப்ப பெத்தீங்க? என்னடி கொழுப்பா, எனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு இல்லடி, மூணு பொண்ணுங்க, கங்கா, ரமா, சாரு. இன்னைக்கு ரமாக்கு பிறந்த நாள். நினைச்சேன் சோழியன் குடுமி சும்மா ஆடாதேன்னு. குடுமி ஆடுறத பாத்துட்டல, போய் வேலை பாரு, போமா? ஏத்த தெரியாம தான் கேக்குற, அவளுக்கு பிறந்த நாள்னா ஆய குடியில கொண்டாடட்டும், இந்த வீட்டுல எதுக்கு கொண்டாடுறீங்க? இதுவும் அவ வீடுதான். சரிங்க, எல்லாமே அவங்களுக்கு தான் சொந்தம், நினைச்ச வந்துட்ட பொம்பளை நாரதர். எங்கக்கா போயிருந்த? சுப்பலட்சுமில அவங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தாங்க, அவங்களுக்கு துணையா நானும் போயிருந்தேன். அக்கா நீ வா, உன்கிட்ட நிறைய பேசணும் வா. ஏய் இளங்கடி, இளவஞ்சி போ, உள்ள போய் வேலைய பாரு. என்னடி ரகசியம் பேசுறீங்க வந்த உடனே? உள்ள போங்கறேன், நாம அப்புறமா பேசலாம். என்னோட அக்கா சொக்கான கூப்பிட்டுட்டு. ஏய் இங்க வா. அம்மா சுப்பலட்சுமி, எங்கடி? அவங்க வரலமா, கடைசி பஸ்ல வரேன்னு சொல்லிட்டாங்க. அவளை விட்டுட்டு நீயே வந்த? புள்ளைங்க இங்க தனியா இருக்கும், போய் பாத்துக்கன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியா, சரி போ. வடிவு தனியா இருக்கா, அவளுக்கு போய் ஏதாவது ஒத்தாசை பண்ணு, போ. சரி இங்க போடி. ஐயோ திருவா, மன்மத லீலையை வென்றார் உண்டோ ரம்பா, மன்மத லீலையை வென்றார். என்ன மாமா, வீட்ல நடக்க கூடாதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நீங்க படுத்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்களா? ஐயாவோட மூத்த பிள்ளை நீங்க தானே, அடுத்த ஐயா நீங்க தானே, கொஞ்சம் பார்த்து பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? அடப்போடி, ஊருக்குள்ள எல்லாரும் இதத்தான் சொல்றாங்க. அடியே இளவஞ்சி, என்ன பார்த்த காமெடி தான் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள நான் டெரரான சிங்கம், டெரரான சிங்கம். மாமா போதும் போதும், அந்த ஆயக்குடி சுப்பலட்சுமி மகரமாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க தெரியுமா? அடியே அவளுங்கத்தான் அதிசயமா உலகத்துல பிறந்திருக்கிறாளுங்களா? அடியே கோயிலுக்கு போய் நாலா துண்டு கற்பூரமும் அரைமுடி தேங்காவும் உடைச்சா அதெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறதா? ஐயோ அப்படி இல்ல மாமா, கேக்கெல்லாம் கட் பண்ணி கொண்டாட போறாங்களா? அடியே ஆயக்குடி வீடெல்லாம் ஒரு வீடா? அது ஒரு டொபுக்கு வீடு, நாய் போற சைஸ்ல கேக்க வாங்கி அதை கட் பண்ணா அதெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறதா? கம்மு நீருடி. ஐயோ பிறந்த நாள நம்ம வீட்டுல கொண்டாடுறாங்க, உன்னோட தாண்டி இப்ப காமெடி. ஏண்டி அவளுங்க நம்ம வீட்டுல வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதா? கனவுல கூட இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சு பாத்துறாத? நினைச்சு பாத்துறாத? என்னத்த நினைச்சு பார்க்க முடியல, கீழே வந்து உங்க கண்ணு திறந்து பாருங்க, கீழே தான் கொண்டாட போறாங்களா? கீழையா? ஆமாங்க, இந்த சட்டை போடுங்க. நம்ம வீட்லயா? ஆனா ஆமான்னு சொல்றேல, சட்டை போட்டு கீழே வாங்க. எப்படி அவங்களுக்கு தைரியம் வந்துச்சு? தைரியம் வந்துச்சா? கிளம்புங்க, கேக் விட்டுறா. இதெல்லாம் யாரோட ஏற்பாடு? வாங்க வர. ராஜா வந்துட்டீங்கயா? என்ன ராஜா, எல்லா வேலையும் முடிஞ்சதா? சுப்பலட்சுமி கோயிலுக்கு போயிருக்கா, கங்கா டெல்லியில இருக்கா,
நாம ரமாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம், அதான் சொன்னேன். சுப்லட்சுமியை திறந்திருந்தா பிள்ளையார் கோவில் ஒரு அர்ச்சனை பண்ணி ரமா பிறந்த நாள கொண்டாடி இருப்பாங்க. ஒரு தேங்காயோட போயிருக்கோம், இப்ப பாருங்க எவ்வளவு வெட்டி செலவுன்னு. எதுமா வெட்டி செலவு? ரமா நம்ம வீட்டு பொண்ணு, காசு என்கிட்ட இருக்கு, செலவு பண்றோம். நீங்க தானே சொல்லிருக்கீங்க காசு இருக்குங்கிறதுக்காக ஆடம்பரமா செலவு பண்ண கூடாதுன்னு. பாத்தியா, எப்பவோ சொன்னத இப்ப பேசுற கெட்டிக்காரிதான். உன் பிறந்த நாளைக்கு சூரத் தேங்காய் மட்டும் உடைச்சு கொண்டாடிடுவோம் என்ன? ஐயா சரவணன் பிள்ளைங்களை கூட்டிட்டு வரானு போன் பண்ணி பாக்கறேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். பாயசம் பண்ணிட்டியம்மா? மூணு வகை பாயசம் பண்ணிருக்கேன். பால் பாயசம், அவல் பாயசம், மாம்பழ பாயசம், அப்புறம் ரெண்டு வகை வடை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். உப்பு இனிப்பெல்லாம் அதுல கரெக்டா போட்டியா? கரெக்டா போட்டிருக்கே, வேணா வந்து சாப்பிட்டு பாருங்க. வேணாண்டி, நீ எல்லாம் சரியா தான் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். அத்தை இன்னொன்னும் பண்ணிருக்கேன். என்னடி பண்ண? இல்லத்த, நம்ம சமையல் அறைக்குள்ள ஒரு திருட்டு பூனை சுத்திக்கிட்டே இருக்கு. அது வந்து ஏதாவது பண்ணிடும்னு தெரிஞ்சு நான் சமையல் கட்டை போட்டு இது பாருங்க சாவியும் எடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்ல வேலை பண்ணடி. சரி சரி, மீதி என்ன வேலை இருக்குன்னு பாருங்க. அவங்க எல்லாம் வந்துட போறாங்க, வேலை ஆகட்டும். அடியே லூசு, உன்கிட்ட இருக்கிறது டூப்ளிகேட் சாவி, இடுப்புல இருக்கிறதா ஒரிஜினல் சாவி என்கிட்ட இருக்கு. இந்த பர்த்டேவே நான் நடத்த விட போறதுல இவ வேற பால் பாயசம் வைக்கிறாளா. மங்காக்கா, ஏ மங்காக்கா, அப்பா வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. ஏண்டா உனக்கு போன் பண்ணிட்டு இருக்க, போன் எடுக்க மாட்டேங்கிற? இல்லங்க ஐயா, வீட்டு பக்கத்துல வந்தது, அதனாலதான் போன் எடுக்கல. அப்படியா? ஏண்டா எப்ப போனே, இவ்வளவு நேரம் என்ன பண்ண? ஐயா தங்கச்சிங்களை கடைக்கு கூட்டு போய் துணி நாங்க எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டு வரேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பா. வாடா உள்ள வாடா, வாங்கம்மா வாங்க. ராஜா, எனக்கு ரமாக்கும் அண்ணன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு, பட்டு புடவை பட்டு பாவடை எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அம்மா இளவஞ்சி, நம்ம ரமாவுக்கு பிறந்த நாளைக்கு புது ட்ரெஸ் வாங்கி இருக்கு, அதெல்லாம் போட்டு கூட்டிட்டு போமா. அண்ணி, சின்ன அண்ணி எங்க? இளவஞ்சி, தங்கச்சிங்களுக்கு கொஞ்சம் நகை வாங்கி கொடுத்துட்டேன். இதை தாண்டா இவ்வளவு நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப இல்ல, எப்ப வேணாலும் பிள்ளைங்களுக்காக எது வேணாலும் செய்ய நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். வாம்பா. ஏண்டி ரம்மா, இந்த நகையெல்லாம் நீ கேட்டு வாங்கினியா? சொல்லாத, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ஐயோ ஏண்டி, என் கையால சோறு வாங்கி தின்னவன் உன் புருஷன், அவனை நான் கருவா பையன்னு சொல்லுவேன், இன்னும் என்ன வேணாலும் சொல்லுவேன், அத நீ கேட்க கூடாது. புரிஞ்சுதா? அண்ணி மெதுவா போடுங்க. ஏண்டி, நான் என்ன கத்தியிலயா குத்துன? இப்படி திடுதிப்புட ஓடி வந்து நிக்கிற, போய் உக்காருப்போ. நகைக்கெல்லாம் ஆசைப்பட்டா இதெல்லாம் பொறுத்துட்டுதான் ஆகணும். இத பாருமா, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க ஆயக்குடியில திருடங்க தொல்லை ஜாஸ்தி, அதனால இவ்வளவு நகையெல்லாம் போட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நகையெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. நீ போகும்போது இந்த நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு போ, நான் பத்திரமா வச்சிருந்துட்டு உன் கல்யாணத்தை நிக்க கொடுக்கறேன்.
ரமா, நீ எது செஞ்சாலும் ஐயா கிட்டயும் நாச்சியாரத்துக்கிட்டயும் சொல்லிட்டு செய். நாங்க என்னடி நகை திருடு போறமா? நான் தங்கத்திலேயே பொறந்து தங்கத்திலேயே போறண்டவ. உன்ன மாதிரி ஒன்னும் ஓடு காலி கிடையாது. இங்க பாரு, சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பேசாத. வேணும்னா உன் நகையை எடுத்துட்டு வா, நான் என் நகையை எடுத்துட்டு வரேன். பந்தை வச்சு பாத்துப்போம். எங்க போயிருந்த நீ? என்ன என்னடி பண்ண சொல்ற? அத்தை தான் தலைக்கு மேல வேலை வைக்கிறாங்க. இப்ப கூட பாரு, இந்த கேக்க கொண்டு போய் வச்சிட்டு வர சொல்றாங்க. நான் இந்த பிறந்த நாள் நடக்க கூடாதுன்னு பல வகையில யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா எனக்கு யோசனை சொல்லாம கேக் எடுத்துட்டு போறியா? நான் என்னடி பண்ணுவேன்? உங்க அத்தை சொல்ற வேலை செய்யலன்னா அவங்க விடுவாங்களா? உன்ன அப்புறமா கவனிச்சுக்கிறேன். இந்த கேக்கு கூடு. எதுக்கு கூடு சொல்றேன்? இந்த கேக் இருந்தா தானே பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. இது இல்லாமயே பண்ணிடுறேன். என்ன பண்ண போற? இப்ப பாரு. அதெல்லாம் சொல்ல மாட்டா அக்கா. அவ எவ்ளோ தப்பு பண்றா, அதெல்லாம் நான் சொல்றேனா, அதே பயம்தான் அவளுக்கும். வா மாவளே, நீ பாட்டு கொண்டு வரியே, அங்கே தூக்கி போட்டு வர வேண்டியதானே? எனக்கு என்ன தெரியும், இப்பதானே நீ சொல்ற. உனக்கு அடியே நீக்கற மாங்களே, நீ வந்துட்ட. நாஜா ஐயா, இதெல்லாம் என்ன பண்ணுறானு நாஜா? இருமா 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 இருமா. எங்க ஜெயச்சந்திர காணோம்? காந்தி குடுமா கொடு. ஏண்டா என்ன? இதோ சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடு. எல்லாரும் குடுமா. குடுமா கேக்காமா கேக்கு. இவதான் அதிசயமா பிறந்திருக்கா? பிறந்த நாள் கொண்டாடுறா, பிறந்த நாள்.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா தீர்க்கா. நல்லா இருடா. ஏ ராசா இந்திரேந்திரி நல்லா இருமா. ஐயா. என்னப்பா? அம்மாவோட பிறந்தநாள் அதுமா, ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். என்னடா அது? அரசாங்க விதிமுறைக்கு உட்பட்டு நம்ம காலேஜ் கட்டுறதுக்கு நமக்கு அனுமதி கிடைச்சிருச்சுங்க. அப்படியா? சந்தோஷங்க. ராமாவோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்க, ரொம்ப சந்தோஷப்பா. அது மட்டும் இல்லைங்கய்யா, நம்ம காலேஜில் பங்குதாரர்களா சுப்புலட்சுமி சின்னம்மா, கங்கா, ரமா, சாரு இவங்களையும் சேர்த்துருக்கேன்யா. நல்ல காரியம் செஞ்சிருக்கடா. சரவணா, இத நீ முன்னாடியே செஞ்சிருக்கணும். பரவாயில்லப்பா, இப்போவாவது சுப்புலட்சுமி குடும்பத்தை நம்ம குடும்பமா நினைக்கிறீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷப்பா. இனிமே நான் நிம்மதியா இருப்பேன். சரவணா, யார கேட்டு இதெல்லாம் பண்ண? என்ன இல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல? சுப்புலட்சுமி சின்னமாக்கும் அம்மாக்கு இருக்கிற உரிமையில பாதி உரிமை இருக்கு, அவங்கள சேர்க்கறதுல என்ன தப்பு இருக்குண்ணே? கார்த்தி, சரவண சரியா தான் சொல்றா. எனக்கு இருக்கிற சொத்துல பாதி சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு சொந்தம். என்னாச்சியா? பாதி சொத்தா? ஐயா, நான் எதுக்காக சொல்றேன்னா, அவங்களுக்கு வேணா பணத்தை கொடுத்துடலாம். காலேஜ்ல எல்லாம் பங்கு எதுக்குயா? டேய், காலேஜ்ல மட்டும் ஏன் வேண்டாங்கற? இல்லங்கயா, அவங்க பொட்டை பிள்ளைங்க, அவங்க நாளைக்கு யாரை கல்யாணம் பண்ணுவாங்கனே தெரியாது. நாளைக்கு மாப்பிள்ளைங்க வந்து பிரச்சனை பண்ண கூடாதுல, அதுக்காக தான் யா சொல்றேன். இத பாரு, யார் யார் பேர்ல பங்கு இருக்கோ அவங்களுக்கு தான் உரிமை இருக்கு, வேற யாரும் காலேஜுக்குள்ள நுழைய முடியாது. பிள்ளைங்கெல்லாம் படிச்சவங்கடா. என் மூத்த பொண்ணு கங்கா இருக்காளே, அவ ஒருத்தி போதும், ஒரு காலேஜ் என்ன, 10 காலேஜ கட்டி காப்பா. சரவணா, ஐயா, நீ செஞ்சது 100க்கு 100 சரிடா. சரிங்க. என்ன கார்த்தி, உன் சந்தேகம் தீந்துருச்சுல? சரவணா, குழந்தைங்களை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்திருப்பேன். என்னடி இது, ரொம்ப அநியாயம். என்ன அநியாயம்? எங்க அப்பாவை நீங்க காலேஜ்ல சேர்த்துக்கல? நல்லா இருக்கு. ஆமாடி, உங்க அப்பாவுக்கு ஒரு காலேஜ் கட்டுறேன், உனக்கு ஒரு காலேஜ் கட்டுறேன். என்ன இப்ப பதறாத? நீமா, நீங்க கிளம்புங்கம்மா, துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போங்க. போயிட்டு வரோம். அண்ணி, நாங்க போயிட்டு வரோம். வரோம் அம்மா. இந்த கேக் எடுத்து போய் வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கொடு. சரிம்மா, கொடுத்து எல்லாருக்கும் கொடு. ஐயா. என்னம்மா? சரவண எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. ஆமாச்சியா, சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு சரவண ஆதரவா இருக்கான்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எவ்வளவோ மாறிட்டால சரவண. ஆமாங்க ஐயா.